இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கு சுகர் இருக்குது அப்படின்றத கேட்டுக்கணும். சுகர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பண்ணக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு வந்து காதில் தண்ணி படக்கூடாது. 1 வீக் கழித்து வந்து சர்ஜிக்கல் டேப்பை வந்து மாற்றிக்கலாம். 15 டேஸ் ஆகிடுச்சுன்னா அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அடுத்த 15 டேஸ் கழித்து தான் நம்ம வந்து காது குத்த முடியும். டோட்டலாக 1 மந்த்துக்கு வந்து காதில் கம்மலே போட முடியாது அப்படின்றத கிளைண்ட்டுக்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த சைடு காதலையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். 15 டேஸ் கழித்து கிளைண்ட்டோடைய காது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பிளாக்காக இருக்கிறது வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். அடுத்து 15 டேஸ் கழித்து காது குத்திக்கலாம். இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவாக இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.